Peppers Entertainment Television. Turn on the heat. சம்பவங்கள் சொல்லும் சங்கதிகள். வணக்கம். சம்பவங்கள் சொல்லும் சங்கதிகள், அதே ஒரு மோட்டிவேஷன் சொல்லிட்டு வரோம். நீங்கள் பெரிய மனிதர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் தான். அதில் வந்து நீ குறிப்பாக ரெண்டு பேர், ஒருத்தர் நம்ம நாட்டிலே பிறந்தவர், இன்னொருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்தவங்க, ரெண்டு பேருமே அற்புத மனிதர்கள், ஒரு ரோல் மாடல்ஸ். ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று மதர் தெரசா. அவங்க ரெண்டு பேரை வச்சு எப்படி குழந்தையை வளர்க்கலான்றது நான் கடைசியில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியும் மகாத்மா காந்தி பற்றி சொல்கிறதுன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்று உலகத்திலேயே இந்த ஊரில் பிறந்த மனிதர்களே அதிகமான தபால் தலை யாருக்கு வெளியிடப்பட்டிருக்குன்னா மகாத்மா காந்தி தான். எந்த ஒரு தனி மனிதர்கள் அளவு சிலைகள் அதிகமான நாடுகளில் அமைக்கப்பட்டுள்ளது யாருன்னா மகாத்மா காந்தி தான். அதனால் மகாத்மா காந்திக்கு ஒரு வணக்கம். காந்தி பிறந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். காந்தி வாழ்க்கையில் பல சம்பவங்கள். ஒரு சம்பவம், ஒரு திருப்பு முனை. இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்கும்போது அவர் பாரட்லாம் ட்ரெயினை தள்ளிடுறாங்க, ஏன்னா அவர் நிறைவேறி காரணமாக. அப்போ தான் அவர் நினைக்கிறார் நமக்கே இந்த கதி, நான் நம்ம இந்தியாவில் ஏழை மக்கள் இந்த வெள்ளக்காரன் நான் பாடுபடுத்துகிறோம்னு இங்கே வந்தார். அது ஒரு திருப்பு முனை. காந்தி வாழ்க்கையில் வந்து ஒன்று ஒரு சம்பவம் தான் ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கு. காந்தி சிறுத்தத்தை படிங்க. அது ஒன்று ரெண்டு சொல்ல ஆசைப்பட்றேன். காந்தி வந்து ஒரு பள்ளிக்கூடம் போகிறாரு, எல்லா மாணவர்லாம் ஓடியாராங்க. காந்தி தாத்தா ஒரு பையன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ரமேஷ் தான் அவங்கள பார்க்க வரல, ரமேஷ் வந்து சப்பாத்தி தயார் பண்ணிச்சிட்ருக்கான், அவர் தான் அவளை பார்க்க வரல. இப்போ காந்தி வேடிக்கையாக சொல்கிறார், என்ன இந்த ஸ்கூலில் பார்த்தா ஒரே ஆள் ரமேஷ் தான் அப்படின்றார். இது வந்து மேலோட்டாக பார்த்தா எதுவும் செய்தி இருக்காமல் இருக்குது. செய்தி என்னென்னா, தன் பணியே தன் கடமையை முக்கியம்னு நினைக்கிறோம் தான் காந்தியை பார்த்ததா கணக்கு, நேராக வந்து பார்த்தது கணக்கு இல்லை. அதை வேடிக்கையாக சொல்கிறாரு. இப்போ நிறைய விஷயங்கள். ஒரு குழந்தை சொல்லுது உங்களுக்கு அகிம்சையில் நம்பிக்கை இருக்காருன்னா, அகிம்சை நான் அஹிம்சம் பண்ணக்கூடாது, அப்படியே என் கண்ணத்தை கிள்றீங்க அந்த குழந்தை சொல்லுது. அது காந்தி வயல். அதுமாதிரி அன்னை தெரசா. அன்னை தெரசா பார்த்தீங்கன்னா அவங்க 12 வயது ஆகும்போது அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா இந்தியாவில் வந்து ஏழைகள்லாம் கல்கட்டாவில் இறக்குறாங்க, அங்கே போய் நான் சேவை செய்யணும். ஒரு பெண் வந்து 12 வயசு அம்மா கிட்ட சொல்லுது. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சின்ன பொண்ணு, இப்போ உனக்கு அதை முடிவெடுக்கக்கூடிய இது கிடையாது, வயது கிடையாது, நீ 18 வயதானு நீ கேளு, நான் சம்மதம் கொடுக்குறேன்றாங்க. இது மாதிரி எல்லாம் மறந்துடுறாங்க. 18 வயசு ஆகி 14 கொண்டாடி முடித்த உடனே தெரசா, சிறுமி தெரசா அம்மா கிட்டே போய் 18 வயது மங்கைன்னு சொல்லலாம், அம்மா நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, இந்தியாவுக்கு இப்போ போகலாமான்றாங்க. இப்போ நீங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவீங்க, சும்மா இரு அப்படின்னு இல்லையா, ஞாபகம் இருக்கு நீ போ அப்படின்றாங்க அம்மா. அதாவது மதர் தெரசாவை நம்ம பாராட்டுறோம், மதர் தெரசா மதரை மறந்துட்டோமே, மதர் தெரசா மதரை அதை வாழ்த்துறாங்க. நான் சொல்ல போகிற அடுத்த செய்தி உங்களுக்கு வந்து ரொம்ப மயிர்கூச்சேரி வையும். கப்பல்லாம் வராங்க இந்தியாவுக்கு, அவர் அந்த ஹார்பரில் வந்து அந்த பொண்ணு கப்பலில் ஏறுறதை பார்க்குறாங்க, கையை காட்டுறாங்க. அதான் இருவரும் ஒருவரை ஒருவர் கடைசியாக பார்க்குறது, அப்புறம் பார்க்கவே இல்லை அவங்க. அப்புறம் கல்கட்டாவுக்கு வராங்க, அங்கே பார்த்தா இவங்க நேரம் வந்து கொஞ்சம் வெள்ளைக்காரங்க கலர் இல்லையா, மக்கள் வர அஞ்சுகிறார்கள். அந்த ஸ்வீப்பர்ஸ் திருப்பி இருக்கிற வெள்ளை கலர் புடவை, ப்ளூ பார்டர் இருக்கும், அதை புடவையாக ஏற்றுக்கிறாங்க. மதர் தெரசா வாழ்க்கையில் பல அற்புதங்கள். நம்மளுக்கு பெரிய ரோல் மாடல்ஸ் யாருன்னா மகாத்மா காந்தி, மதர் தெரசா. ஒரு ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது என்ன செய்தினா, 1 minute காந்தி, 10 minutes தெரசா. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் 1 நிமிடம் காந்தியாக இருந்து, ஒரு நாளைக்கு எவ்வளோ நெடி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைம் இருக்குன்ட்டு. அதில் 1 நிமிடம் ஒரு 60 நொடிகள், 86400 நொடிகளில் ஒரு 60 நொடிகளை வந்து மகாத்மா காந்தியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். அது எப்படி மகாத்மா காந்தியாக 1 நிமிடத்தில் ஆக முடியும்னு கேட்டிங்கன்னா, பொன்மொழிகள். உங்கள் குழந்தைங்கள நாள்தோறும் 3 பொன்மொழிகளை, பெரிய அறிஞர் பெருமக்கள். பொன்மொழின்றதுன்னா நம்மெல்லாம் பல வார்த்தைகளை சொல்கிறது, சில வார்த்தைகளை அடக்கம் பண்ணி அழகான சிறந்த வார்த்தைகள் பயன்படுத்தி தான் பொன்மொழி. பெரிய அறிஞர் பெருமக்கள் இப்போலாம் கூகுளில் போனால் கோடிக்கணக்கான பொன்மொழிகள் இருக்குது. அந்த பொன்மொழிகள் அற்புதம். அந்த பொன்மொழிகள்லாம் வந்து நம்ம மனதை உருக்கும். அப்படிப்பட்ட பொன்மொழிகள் அதாவது நான் வந்து ஒரு புத்தகம் எனக்கு நண்பர் கொடுத்தாரு, 1978 உள்ள பெரிய புத்தகம், உலகத்தின் சிறந்த பொன்மொழிகள்னு. அதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, உலகத்துக்கு எல்லா அறிஞர் பெருமக்கள் கொடுத்த பொன்மொழிகள், ஜார்ஜ் பெர்னா ஷா, மார்க் ட்வைன் எல்லாம் இருக்குது. ஆனால் கடைசி பேஜில் வந்து யாரோடைய பொன்மொழிகள்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. அதில் அதிகமான பொன்மொழிகள் யாருதுன்னா மகாத்மா காந்தி சொன்னது தான். மகாத்மா காந்தி அடிகள் எல்லா தலைப்பிலையும் ஒரு அற்புத பொன்மொழி சொல்லியிருக்கார், அது உலகமே போற்றுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, யோசிச்சு பாருங்கள், தினம் உங்கள் குழந்தைக்கு 3 கொட்டேஷன்ஸ், இன்னும் கேட்டால் 1 கூட படிக்கலாம், 1 ஒரு கொட்டேஷன், ஒரு பொன்மொழியை படிச்சுட்டு அதை எழுதிக்கணும். எழுதிட்டு பல முறை அந்த குழந்தைங்களை விட்டு 3 குழந்தைங்க அப்பா அம்மாலாம் விவாதிக்கலாம், அந்த பொன்மொழி என்ன சொல்லுது உண்மையிலேயே. அதனால் என்ன கேட்டால், சிந்தனாசக்தி
கூடும். இந்த புன்மொழி என்னென்னா மனதில் போய் உட்காந்துக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விதையை விதைத்து விட்டு நீ தூங்க போகலாம், விதை தூங்காது. அந்த பொன்மொழின்ற விதை மனதில் விழுந்துடும். மொழி ஆளுமை அதிகமாகும், தன்னம்பிக்கை தலை தூக்கும். ஒன் மினிட் காந்தி என்றால் என்னென்னா, நாள்தோறும் ஒரே ஒரு பொன்மொழி போகிறோம். அந்த ஒரு பொன்மொழியை நல்லா மனதில் கிரகிச்சு டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லோரும் விவாதிக்கணும். அந்த பொன்மொழியே அதனுடைய அனுபவத்தை யாராவது பகிர்ந்துக்கலாம். இது மூலம் சொல்லும்பொழுது அந்த பொன்மொழி நம்ம ஐக்கியமாயிடும். இது வந்து ஒன் மினிட் காந்தி. டென் மினிட்ஸ் தெரசா அப்படின்னா, 24 தெரசா இருக்க வேண்டாம், 10 நிமிஷம் தான் போகிறோம். அதுனா 10 நிமிஷம் தெரசான்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களாம் சொல்லுங்கள், நாள்தோறும் ஒரு நல்லது செய்வோம், நாள்தோறும் ஒரு நல்லது, ஒரு நல்லது ஏதாவது பண்ணியே ஆகணும், அதை டைரியில் எழுதிக்கணும். அதாவது இன்றைக்கி ஒன் மினிட் காந்தியுடைய பொன்மொழி எழுதிக்கணும். 10 நிமிடம் யோசிச்சு பாருங்கள், 10 நிமிடம் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒதுக்க முடியாதா? 10 நிமிடம் யாராவது சேவை செய்ய முடியாதா? சேவைன்னா அதுக்காக மண் வெட்டி எடுத்து சாலையில் விளக்குமாறு எடுத்து பெருகணும்னு அவசியம் இல்லை. சேவைன்றது பல வகை சேவை, பல வகை சேவை இருக்குது. பஸ்ஸில் இடம் கொடுக்கலாம், அதில் யாராவது பார்வையில்லாதவங்க சாலையை கடக்க உதவலாம், கண் தெரியாதவர்களுக்கு வந்து பாடம் படிக்கலாம், காது கேளாதவருக்கு பாடம் எடுக்கலாம். அதாவது 100 வழி இருக்குது. 10 நிமிடம் போகிறோம், 10 நிமிடம் சேவையை செய்து அவங்க பண்பட்ட மனிதராகிவிடுவார்கள். ஆக 24 மணி நேரம் காந்தி வேண்டாம், 24 மணி நேரம் தெரசா வேண்டாம், 1 நிமிட காந்தி, 1 மினிட் காந்தி, 10 மினிட்ஸ் தெரசா. இதான் நான் அடிக்கடி சொல் ஓஎம்ஜி டிஎம்டின்னு சொல்வேன். ஓஎம்ஜினா 1 மினிட் காந்தி, ஓ மை காட்ல 1 மினிட் காந்தி, டிஎம்டினா 10 மினிட்ஸ் தெரசா. இது வந்து குழந்தைகள் வந்து அறிவுரையாக வழங்காதீங்க. நான் குழந்தைக்கெல்லாம் வந்து இப்படி வா அப்படி வான்னு சொல்ல, நிறைய மார்க் வாங்கன்னு சொன்னதே இல்லை. ஏன்னா அவங்க என்ன கேட்டுருவாங்க, நீ எவ்வளோ மார்க் வாங்கினுன்ட்டு. சொல்லவே சொல்லாதீங்க, மற்றவர்களுடைய சம்பவத்தை சொல்லி குழந்தைகளை வழி காட்டுங்க. ஓ, காந்தியடிகள் வந்து நம்ம நாட்டிலே பிறந்து இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரா, அன்னை தெரசா வேறு நாட்டில் பிறந்து நம்ம நாட்டில் ஏழை மக்களுக்கு சேவை செய்தார்களான்னு இந்த எண்ணம் அவங்க மனதில் மட்டும் வந்துடுச்சுனா, யாராலையும் அவங்க மனதில் ஒரு அழுக்க கொண்டாட முடியாது. அழகு தான் சேரும், அந்த அழகு அகத்தியின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறி, ஒரு நேரம் பொறுமையாக கேட்டவங்கெல்லாம் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.